நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த முக்கிய அறிவிப்பு என்னன்னா, ஒரு வயசான பாட்டி இந்த ஊரை நாஸ்தி செஞ்சுட்டு இருக்கு. அந்த வயசான பாட்டி முக்கியமா சின்ன சின்ன குழந்தைங்க தான் கடத்திக்கிட்டு இருக்கு. அதை நினைச்சாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. நமக்கு டைம் வேற ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அந்த பாட்டி ஒரு டிவிஎஸ் எக்ஸல்ல தான் வந்துகிட்டு இருக்கு. அதை பாத்தீங்கன்னா கண்ணாலே சுட்டுருங்க. அந்த கழுவி பார்க்க சாதாரணமாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய தப்பு கணக்கு போட்டு அதை மிஸ் பண்ண விட்றாதீங்க. அதை பிடிக்கிறது யாராலையும் முடியாது. அது மேலே நிறைய மர்டர் கேஸ் இருக்குது. பட் இப்போ அது யாரோ மூட்டுன்னு ஒருத்தனை கடத்தி வச்சு நம்மளை பிளாக்மெயில் பண்ணுது. ஏய் மோட்டு, நான் கேட்கறதுக்கு மட்டும் நீ பதில் உண்மையாக சொல்லு. அப்படி இல்லைன்னா இங்கேருந்தே உன்னை கொன்றுவேன். யாரும் உன்னை இங்கே காப்பாற்ற வர முடியாது. அந்த மாதிரி ஹைட்டில் தான் நான் இங்கே வச்சுருக்கேன். இந்த போலீஸும் கிடையாது, உன் ஃப்ராங்க்லினும் கிடையாது. நான் கேட்குற உண்மையை மட்டும் சொல்லு. ஐயோ, இவன் பாட்டுக்கு கட்டி போட்டு உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லணும். என்னத்த சொல்லுவேன், இவன் யாருன்னே தெரியாது. இந்த தாய்க்கிளுக்கே யாராச்சும் கொள்ளுங்கடா சாமி. இந்த தாய்க்கிளை விட்டுருந்து என்ன காப்பாற்ற யாருமே இல்லையா? ஐயோ காப்பாத்துங்க. டே லுசு பயலே, என்ன சந்திக்க கூட இங்கே எவனும் கிடையாதுரா. சின்ன குழந்தைங்களா, கண்ணை முடிக்கோங்க. இந்த மோட்டு பையன் இப்போ சாக போகிறான். சாவு சாவு, உன் அழிவு என் கையில் தான்டா. டே மோட்டு. ஹலோ காய்ஸ், அடுத்து என்னோட டார்கெட் ஒரு சின்ன பையன். அவன் சிவப்பு கலர் சட்டை போட்டிருப்பியன், மஞ்சள் கலர் ட்ரௌசர் போட்டிருப்பியான். அவன் பேர் ஏதோ சென்சேனாம்ல. அமைதியோ அமைதி. நம்ம நல்ல வேலை, நல்ல ஸ்கூல் ட்ரிப்பில் ஜாலியாக இருக்கும்பா. இது ஃப்ராங்க்லினுக்கு தெரியவே தெரியாது. அந்த தாய் கிழவி சீக்கிரம் போய் பிடிங்க. அடுத்த டார்கெட் சின்சான்னு ஒரு சின்ன பையன் தான் சொல்லியிருக்கா. அதனால் நீங்கள் இருக்கவங்கெல்லாம் போய் பிடிச்சிதான் ஆகணும். எஸ் சார். ஆனால் நான் ஒரு முக்கியமான நியூஸ் சொல்கிறேன். நீங்கள் இங்கே பிடிக்கிறப்ப உங்கள் கன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. சீக்கிரம் போய் அவளை பிடிங்க. அவளுக்கு நம்மளுக்கு உயிரோட தேவை. அப்போ தான் நம்ம இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியும். நம்ம கவர்னர் நம்மளுக்கு உயர் பதவி தருவார். இல்லைன்னா ஈஸியாக நம்மளை போட்டுருவாங்க. அந்த தாய் கிழவியை சும்மா விடாதீங்க. கண்டிப்பாக சார், உங்கள் ஆர்டர் படியே நாங்கள் பண்ணுறோம். ஆனால் அந்த தாய் கிழவி எப்படி இருப்பா நீங்கள் எதுவுமே சொல்லலையே. அவள் பார்க்குறதுக்கு கொடூரமாக இருப்பா. ஒரே வெள்ளை கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பா. ஆள் எப்பயுமே அந்த ட்ரெஸ்ஸை துவைக்க மாட்டா. செம்ம கப்பாக இருக்கும். போய் பிடிங்க. என்ன பிடிக்க எவனாலே முடியாதுரா. லூசு பயலுகளா. ஏண்டா டேய், நான் யார்? என்கிட்டே வந்து உங்களோட வித்தியெல்லாம் கட்டிக்கிருக்கீங்க. நான் ஓட்டுற ஸ்பீடை எவனாலையும் தடுக்க முடியாது. நீங்களே என்ன பண்ணுறீங்க? ஆ, இங்கே போடுறா போலீஸு வேற. டே போலீஸு, என்னையா கன் எடுத்து நீ பாட்டு நீட்டி தான் இருக்கணும். நான் போகிற வேகத்துக்கெல்லாம் எவனாலையும் வர முடியாது. ஹெலிகாப்டர் கிடையாது, சுனாமியே நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டு இருப்பேன்டா. நான் சொன்ன மாதிரியே அந்த சின்சனை கடத்த போகிறேன். உங்களெல்லாம் தடுக்க முடியாது சார். அந்த தாய்க்கிழவி ரொம்ப ஸ்பீடாக ஓடுது சார். அதை நம்மளால் பிடிக்க முடியாது. அதனால் நாங்கள் உங்கள்கிட்ட ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஏதாவது கேட்கலான்னு இருக்கோம் சார். எங்களுக்கு நீங்கள் தான் சார் எதுவும் உதவி பண்ணணும். ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், அதுக்கு கேட்குறது எடுக்கிறப்ப புரியுது. ஹெலிகாப்டர் படை இருக்கா? அது ஹெலிகாப்டர் படை எடுக்குங்க. எதுக்கு இதை விட்ட வேறு வழி இல்லை. வேணாம் வேணாம், ஷூட்டிங் ஆர்டர் பர்மிஷன் கொடுக்குறேன். அவளை சுட்டுருங்க. என்னடா, என்ன ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, ஹெலிகாப்டரிங் கொடுத்துருக்கீங்க? எதை வச்சு என்னால் பிடிக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? ஹெலிகாப்டர் படம் எப்போ வரும்? அது கொடுத்தவன் கேன்சலும் பண்ணிட்டான். ஷூட்டிங் ஆர்டர்லாம் என்னால் ஒன்றும் சுட்ட முடியாதுரா. போய் ரெண்டு வடையை சுட்டு காலட போய் தோசையை சுட்டு காடா லுசு பயலுகளா. என்ன இவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கோம்? ஏண்டா ஒரு எக்ஸல் கூட பிடிக்க முடியாது. நீங்கள் என்னடா போலீஸு? இதில் ஷூட்டிங் ஆர்டர் வேறு வச்சுருக்கானுங்க லுசு பயலுக. ஆ, எவனாவது என்கிட்ட வந்துடாதீங்க. இல்லாட்டி உங்களையும் கீமா போட்டு ஜூஸாக போட்டு குடிச்சிருவேன். யாராச்சும் காட்டுக்கால் சூப்பு குடிச்சிருப்பீங்களடா. ஆனால் மனுஷன் கால் சூப்பு குடிச்சிருக்கீங்களா? அதை குடிக்க தாண்டா இப்போ சின்சானை தேடிக்கிருக்கேன். ஆனால் இப்போ மோட்டோவெல்லாம் வெட்டி போட்டாச்சு. அந்த நேரம் நேரத்தில் கிராண்ட்பா அவனை கீருமா பண்ணிக்கிருப்பான். அடுத்தது நம்மளோட டீமில் இருக்கிற சின்சான் தான். ஆனால் சின்சான் எங்கே போனாலும் அவனுக்கு கீமா தான். எங்கெல்லாம் இருக்க சின்சான் குட்டி? உன்னை தேடி உங்களுடைய ஆசையான பாட்டி வந்துக்கிருக்கேன். இந்த பாட்டிக்கிட்ட ஓடி வாங்க பார்ப்போம். பாட்டி உங்களுக்காக என்ன வாங்கி வந்திருக்கேன் தெரியுமா? பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். அவள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தாலும் அவன் மேலே சுட்டாலும் ஒன்றாக மாட்டேங்குது. எங்களுக்கு ஹெலிகாப்டர் படம் கண்டிப்பாக தேவைப்படுது. ஆனால் ஹெலிகாப்டர் படையை வச்சு அவளை நாங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருவோம் சார். இது உங்களுடைய ஆர்டர் இல்லை, என்னுடைய ஆர்டர். என்னென்ன என்னுடைய வேலையை தயங்க விடாமல் நீங்கள் பண்ணுங்கள் சார். ப்ளீஸ், எனக்கு ஹெலிகாப்டர் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் அந்த பாட்டியை நல்லா பிடிக்க முடியும் சார். என்னடா ஹெலிகாப்டர்லாம் வருது? ஆஹா, இவங்களுக்கு எதிர ஹெலிகாப்டர் கொண்டு வரக்கெல்லாம் பட்ஜெட்டு. நீங்கள் இருந்தாலும் இந்த கிராணியை பிடிக்க முடியுமா? எதுவுமே பிடிக்க முடியாது. போய் போய் வேலையை பாருங்களா. நான் போகிற ஸ்பீடுக்கெல்லாம் உங்களால் ஹெலிகாப்டரில் ஜெட்டே வந்தாலும் பிடிக்க முடியாது. வரட்டா சார். சொல்கிறதுக்கு மன்னிக்கணும், அந்த கிழவி தப்பிச்சு போயிடுச்சு.
இதனால எங்களுக்கு பப்பிசியமா இருக்கு. ஆனா அந்த கிழவி நம்மளை ஏமாத்திருச்சு. அந்த கிழவி சொன்னது சின்சான, ஆனா அது கடத்திட்டு இருக்கிறது வேற யாரையோ சார். ஆமா, நான் எப்பயாச்சும் நானே கேட்க மாட்டேன், உங்களை யாரா கேட்க சொன்னா? நான் இப்ப கடத்த போறது ஒரு சின்ன பையன். டரிமான் டரிமான், என்னடா நம்ம பேங்க்ல இங்கே இருக்கு சொன்னா எங்க ஆளே காணும், சின்சானையும் காணும். என்ன பின்னாடி ஏதோ சத்தெல்லாம் கேட்குற மாதிரி இருக்கு, யாரும் வர்றாங்களா, பிசாமுன்னு ஓட்டிடுவோமா, என்ன பண்ணுறதுன்னே தெரியலடா. சரி காய்ஸ், எனக்கு ஏதோ பயமா இருக்கு. ஆ, பயந்து கேட்கற தம்பி, உன்னை தேடி தான் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கேன். உன்னை இன்னைக்கு அடிதான், சாவு சாவு சாவுடா டே. என்னோட டார்கெட் ரொம்ப சின்சான் தான், ஆனால் இப்போ மொதல் உன்னை போடுறது தானே நான் வந்தேன். வரட்டாமாமே டர், எவனும் என்னை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நான் இப்போ எங்கே இருக்கேன் தெரியுமா? யாரும் எதிர்பாராத ஹைட்டில் இருக்கேன். இந்த ஹைட்லேருந்து எவனாவது என்னை கண்டுபிடிக்க முடியுமா? டே சின்சான், அடுத்தது நீ தான். இதோ உன்னை தேடி தான் வந்துக்கிட்டு இருக்கேன். அமைதியோ அமைதி, என் கேர்ள் ஃப்ரெண்டு சும்மா சுக்கு காப்பியெல்லாம் குடிக்காதான்ப்பா. அவளுக்கு இருக்குல்ல ஸ்டார் பாக்ஸில் காஃபி ஷாப் தான் வேணுமா, அதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். சே, என்னடா மனசாட்சியே இல்லாமல் இருக்காளப்பா. நம்மளோட காசுனா போட்டு தீதியும் தீச்சிட்றாளுங்களா, மனசாட்சியே கிடையாது. இதுக்கு தான் நல்லா சிங்கிளாகவே இருந்தேன், இப்போ தேவையில்லாமல் கமிட்டட் ஆக விட்டாளுங்க. என்ன ஊர் மக்கள்லாம் பரபரப்பா, அட பாதி யார் நம்ம கடையை சாத்தினவன் யூசுஃபி, யாரா அது வித்தியாசமாக இருக்கா? என்னது வண்டியிலேரா தாய் கிழவி? நீ சாதாரண கிழவி இல்ல, உன்னை மட்டும் மாட்டினா என்ன ஆகும் எனக்கு தெரியாதா? ஏதோ என்ன தேடிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் இப்ப ஓடலான்னு பார்த்தேன். சரி, இதுதானே ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன். வரட்டாமா மெட்ரு, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கிறிய தாய் கிழவி. ஐயோ சிச்சாடி, இவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டான், ஓடிடுறான். இருந்து சொன்னே நான் இருக்கிறதுக்கு நான் என்ன பிராங்க்லினா, ஓடிடி லூஸு. ஆஹா, என்னடா என்கிட்ட பத்தலை வந்து நிற்கிறான். வேறு ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்ப்போமா. ஆ, பெசாம இந்த படிக்கிட்ட ஓடினா என்ன? ஆ, இந்த படி மேலே ஏறினா அவளால் ஏறவே முடியாது. பெசாம படி மேலே ஏறிடுவோம், படியில் ஏறினா தான் வண்டி தான் ஏறாதே. அவள் இறங்கி தொடர்ந்துட்டு தான் நான் வரணும், அப்புறம் எப்படி நம்ம வந்து பிடிப்பான்? ஓரா சின்சன், இதுக்கு தான் இருக்குது பெரிய படி, இந்த படியில் மட்டும் ஏறி தப்பிச்சிடுறா கைக்குள்ளே. ஆமாம் ஆமாம் ஆமாம், எவ்வளோ பெரிய படியாக இருக்குது லூசு, பயில்களாக எவ்வளோடா கட்டுறீங்க? ஐயோ பாட்டி, நான்லாம் வரல பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, என்ன ஒரே தடவை மன்னிச்சு விட்டுரு பாட்டி. மன்னிச்சு விடுறதுக்கு நான் என்னடா மார்க்காடா லூசு பையலே, நான் பாட்டி கிராண்ட்பா தான் மன்னிச்சு விடுவேன். ஓடி தாய் கிழவி, ஒன்றிருந்து எப்படி தப்பிக்கணும் எனக்கு தெரியும், அது தப்பிக்க போறியா? முடிஞ்சா தப்பிடா பாப்போம். ஐயோ பாட்டி, ரெண்டு அடி வேணா அடிச்சுக்கோ, தயவு செஞ்சு உன் பாவாடையில் என்ன உட்கார வைக்காத, சமகப்பு தாங்க முடியல பாட்டி. இப்போ சமணம் உங்களோட நடந்தே வந்துடுறேன் பாட்டி, பைக்கிலலாம் கூப்பிட்டு போகாத பாட்டி. நீ குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு பாட்டி? தயவு செஞ்சு சொல்லேன், சுமார் 2 வருஷம் ஆச்சு செஞ்சேன், அதனால தான் இந்த கப்படிக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு 3 வருஷம் குளிக்காமலே இருக்கேன், அப்போனா இதெல்லாம் விஷமாக மாறிடும். ஐயோ லூசு பாட்டி, இங்கே போலீஸ்காரங்கெல்லாம் என்கிட்ட அடி வாங்கி சாப்பிட்றானுங்க பாரு. டே லூசு பழுகலாம், அவனை சுடுறதுக்கு என்ன சுட்டுறாதீங்களா? ஸ்லோ மோஷனில் வேறு ஒருத்தர் விழுந்து சாப்பிட்றானே பாட்டி. ஹெலிகாப்டர்லாம் வருது பாட்டி, என்ன பத்திரமா கூப்பிட்டு போவியா? பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு உனக்கு என்ன கல்யாணமாக பண்ணி வைக்க போகிறேன்? டே பைத்தியக்காரா, உன்னை சாவடிக்க போகிறேன். நீ இங்கே செத்தான அங்கே செத்தான, ஆனால் சாவுறது நிச்சயம் தான்டா. இந்த போலீஸ்காரங்க தொல்லை தான் என்ன தாங்க முடியல, என்னை சுட்டாலும் கொண்டாலும் நான் சாக மாட்டேன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது போல. டே சின்சான், எடுத்தாச்சும் அவங்ககிட்ட சொல்கிறா. யோ போலீஸ்கார், அவனை சுரம் சொல்லி என்னை சுட்டு விட்றாதீங்கயா, நான் செத்து போவையா? யோ போலீஸ்கார், நான் தான் உங்கள் நண்பன் சின்சான். அமைதியோ அமைதி. டேய் அமைதியோ அமைதியா, இங்கேருந்து அமைதியாக பேசணும். நீ என்னை யாராலையும் பிடிக்க முடியாது, நான் தான் பவர்ஃபுல் வில்லி. மூணு கம்பைசன் கேர்ள்ஸ் நீங்கள் பார்த்துட்டு கேட்டுருக்கிற என்ஜிடிங்கிற நான் கேமர் தாண்டா. ஏன்டா வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ நல்லா தானே வீடியோ ஓடிச்சு ஒன்னேற வர சொன்னா நீ கேட்குது எங்க கேக்குது? எஸ், இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சிலபல விஷயங்கள் பேசணும். பட் ஆஸ் யூஷுவல் தான் ஒரு 2 நிமிஷம் தான் டைம் கொடுத்துக்கிறேன், இல்லாட்டி நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிட்டு அடுத்த வீடியோ கூட பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இதில் சில முக்கியமான விஷயங்கள் தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து ஒரு 2-3 நாள் நம்ம வீடியோவே போடல, ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தீங்க. மெயினாக ஆதின்ற ஒரு ப்ரோலாம் நல்லாவே கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ உங்கள் வீடியோ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு. ஓகே தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. உங்களுக்காக தான் வீடியோலாம் வந்துகிட்டு இருக்கு, நம்மளோட சப்ஸ்கிரைபுக்காக தான் இந்த வீடியோவில் நிறைய வீடியோ
ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ லேட்டாக போட்டதுக்கெல்லாம் தேங்க்ஸ். எப்படி நான் வளர்றேன்னு எனக்கே தெரியுது, மன்னிச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்களா, அதுக்காக நான் தேங்க்ஸ் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான சப்ஸ்கிரைபர் கிடைக்க ரொம்ப கஷ்டமானது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம உள்ளங்கள் அனைத்துக்கும் நல்லது. நன்றி, வணக்கம். என்னமா பேசுகிறேன்னு வளர்றல. சரி, என்னென்னா இப்போ உங்களுக்கு ஒரு சிலவில் முக்கியமான விஷயம், வர்ற 21, அது இன்றைக்கி தான் 21, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வர்ற சனிக்கிழமை ஒரு வீடியோ வரும், அது ஜாம்பி வீடியோ. ஆனால் தரமான ஜாம்பி வீடியோவாக இருக்க போது யாருமே மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவை பாருங்கள். இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஜாம்பி வீடியோவை தான் நீங்கள் அன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. சில பேர்லாம் நான் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணிட்டேன், என்ன வீடியோ வரலடா நீங்கள் சொல்கிறது, என் காலையில் கேட்குது. ஆக்சுவலி ஒன் மேன் ஆர்மியா இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கேட்குறதுனால உங்களுக்காக நான் செய்கிறேன். ஆனால் வீடியோ கண்டிப்பாக ரெடி ஆகிட்டே இருக்குது, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, தளபதி விஜய் வீடியோ அது ஆன் தி வே. ஸோ யார் பேனிக் ஆகணும், அது வீடியோ வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னடா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மட்டும் தான் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறது, என் காதல் கேட்குது. பட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது அதுக்கு இல்லை, நீங்கள் சப்ஸ்கிரைப் பெல்லுக்கு பட்டன் அழுத்திங்கன்னா நம்மளோட வீடியோஸ்லாம் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும், அதனால தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அது என்னென்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. எங்கே நம்ம சின்சானக்கானோ, நேற்றுலேருந்து லூசு பையன் எங்கே ஸ்கூலுக்கு போனோம்னா அளவே காணமே. ஒருவேளை டூர் கீர் போயிட்டானோ, அந்த லூசு பையன் சொல்லாமல் இல்லாமல் போவான். எதுக்கும் நம்ம அவங்க ஸ்கூலுக்கு போய் பார்ப்போம். இல்லையே, அவன் ஒருவேளை ஆடிட்டோரியம் போயிருப்பானோ. எனக்கு என்னமோ ஆடிட்டோரியமில் தான் இருக்கானோ டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா அங்கே ஆடிட்டோரியம் தான் கேர்ள் ஃப்ரெண்டில் இருக்கா, அதனால தான் அங்கே போயிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, சும்மா போய் பார்ப்போம் தலைமை எங்கே இருக்கான்னு. டே செல்ல குட்டி சின்சானு, எங்கே இருக்கேன் சின்சானு. கைஸ் அப்படி சொல்ல மறந்துட்டேன், இதான் நம்மளோட புது பைக்கு. எப்படி இருக்குது, நிறைய பேர் ஹிஸ்டோர் பைக் கேட்டிங்க இல்லையா, அதான் இந்த பைக்கு. அதனால தான் வந்து கொண்டு வந்திருக்கேன். பட் இப்போ நான் இப்போ எங்கே போகிறேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சின்சானை தேடி தான் போயிட்டுருக்கோம். அந்த லூசு பையன் எங்கே போயிட்டான்னு தெரியல, எந்த நியூஸும் வரல. அட்லீஸ்ட் அவன் எங்கே போனாலும் ஃபோன் ஆச்சு பண்ணியிருக்கலாம் இல்லையா, அந்த ஃபோனும் பண்ணல. லூசு பையன் எங்கே இருக்கா நம்ம தான் போய் தேடுற மாதிரி இருக்கும். ஐயோ மானுங்க வச்சுச்சோ சார், டிடிஎஃப் வாசன் மாதிரி நம்மளும் மானை காப்பாற்றலாம்னு பார்த்தா அந்த மான் எஸ் சரி விட்டுங்க, மான் போனால் போட்டோம். ஏன்னா அது ஒரு உயிரினம் தானே, சில பேர் அதை போய் டப்பு டப்புன்னு வெட்டி சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்க மட்டன் மாதிரி. நமக்கெல்லாம் வேண்டாம், நம்ம நல்ல பையனாகவே இருந்துட்டு போவோம். ஐ மட்டன் சாப்பிட்டா கேட்டவன்லாம் கிடையாது, அது நல்லவன் தான். பட் இருந்தாலும் சொல்கிறேன், அது ஒரு உயிரினம் தானே, அதனால தான் விட்டுட்டேன். ஏய் இந்த இடத்துல தான் இருப்பான்னு நினைக்கிறேன், இதுதான் அவங்களோட ஆடிட்டோரியம். தலைமை எங்கே இருக்கான்னு தெரியலையே. அம்மா யாரா அவன், இங்கெல்லாம் செவரு கட்ட வச்சவன், நாங்கள் வர்றேன்னு தெரியுதுல, அந்த இடத்துல செவரு கட்டாமல் இருக்க வேண்டியதான் என்ன பைத்தியக்கார பயல்களில், எங்கடா இருக்கீங்க. இந்த இடத்துல தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன இடமே காலியாக இருக்குது, ப்ரோக்ராம் கீரை முடிஞ்சிடுச்சா, சின்சான் செல்லக்குட்டி எங்கே இருக்கியா. ஆ அங்கே ஒரு ரிப்பேர் இருக்காளுக்கு, அவள்கிட்ட போய் கேட்போம். சே அதான் அது பொண்ணுங்களா சே, அதுக்கிட்ட போய் எப்படா கேட்குறது. சரி இருந்தாலும் போய் கேட்போம், வேறு வழி இல்லை, ஏன்னா அவங்க தானே அங்கே இருக்காங்க. எஸ்க்யூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்டில் கேர்ள்ஸ், என்னடா இப்படி கேட்குறது இல்லையா. ஆ எஸ்க்யூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்டில் கேர்ள்ஸ், இங்கே சின்சான் ஒரு சின்ன பையன் இருப்பேன், அவனை பார்த்தீங்களா, என்ன தம்பலாக வைக்கிறான். சின்சானா அப்படின்னு ஒரு சின்ன பையன் எங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது, இது பெரிய ஒரு ஸ்கூலாச்சு. ஓ ஆமா ஆமா, சின்சான் ஒரு குட்டி பையன், மஞ்சள் டவுசரி சாப்பிடல சட்டை. ஆமா ஆமா, பட் ஒரு செகண்ட் இருங்க, அவன் பேர் அட்டன்ஸ் இருக்கான்னு பாக்குறேன். பாருங்க லூசு பையன் அலிபாபா கொகை மாதிரி இருக்கு. சரி போவோம், வேற வழி இல்லை. இங்கே இங்கே இருப்பியா, உள்ள ஸ்விம்மிங் பூல்லாம் கட்டியிருக்கானுங்க போல இருக்கு. ஆனா ஆமா, ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சிருக்கானுங்க லூசு பயலுக. ஆனா நல்லா பார்க்க நீட்டா தான் போயிருக்கு, பரவாயில்ல. எங்க இருக்கியா, டே ஜின்ஜான் கேக்குதா, டே செல்லக்குட்டி. ஒரு பயலும் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லையே, இன்னும் எட்டமே ஒரு அமைதியா இருக்கு. எது கிரைம் சீன் எதுவும் நடக்குமா. டே ஆமால, இங்க ஏதோ கிரைம் எல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு நியூஸ் நம்ம பார்த்தவன் ரீசெண்டா. என்னடா ஹெலிகாப்டர்லாம் வருது, ஆஹா இன்னமும் நடக்க போகுது. டே இன்னும் நம்மளை தான் ஏதோ பண்ணுறாங்க மாதிரி இருக்குது. ஆமாம் டே, என்னடா நம்மளை சுட்டுறாங்க.
டே லூசு பையன், டே சார் எது கிடைக்கிறீங்க, டே போலீஸ்காரங்களை வச்சு இதுக்கு நம்மளை சொல்கிறாங்கன்னு தெரியலையே, இது நம்ம எதுவும் தப்பு பண்ணலையே, ஆஹா எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியலையே, சரி ஓடுறா டே ஃப்ராங்க்லின்னு இங்கே சின்ச்சானை தேடி வந்தால் நம்மளுக்கு என்றைக்காவது சொன்னாலே பிரச்சனை இல்லாமல் இருக்க, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான்டா, அம்மா சுட்டான்டா கண்ணிலே சுட்டான்டா லூசு பையன், டே கிளம்புறான் டே ஃப்ராங்க்லின் உன் உசுரை கொடுத்து காப்பாத்து, பிசாமல் நம்மளுடைய மைக்கிள்கிட்ட போவோமா, ஆமாம் இல்லை நம்ம மைக்கிளும் போலீஸ்காரன் தானே, மைக்கிள்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம், இங்கே தான் இருக்கேன் நம்மளுக்கு வேறு இன்ஃபார்ம் வந்துச்சு, நம்ம போய் பார்ப்போம் மைக்கிள் எங்கே இருக்கான்னு தெரியல, நல்ல வேலை அடி பெருசாக படலை கண்ணிலெல்லாம் ரத்தம் கம்மியாக ஆயிடுச்சுப்பா, இங்கே இருக்கியா நம்ம மைக்கிள், இடம் நல்லா பெருசாக தான் இருக்குது ஆனால் எங்கே இருக்கான்னு வேறு தெரியலையே, மைக்கிளே என் ஜல்லக்குட்டி என் முத்துக்குட்டி எங்கே இருக்கேன் என் ஜல்லக்குட்டி, ஆனால் வேறு ரொம்ப நாளாக செய்வேன் ஹெல்ப் வேறு கேட்டால் சும்மா இருக்க மாட்டானே, அடித்தாலும் அடிப்பானே, போவோம் என்ன பண்ணிடுவான் நம்மளை, சின்ன வயசில் எத்தனை தடவை ஏரேசர் ரப்பரு நம்மளுக்கு அவனுக்கு ஷார்ப்பனர்லாம் கொடுத்துருக்கோம், திடீர்னு கேட்டால் என்ன பண்ண பெரியா, டே மச்சான் டே மைக்கிள் உனக்கு ஒன்று தெரியுமாடா நம்மளோட சின்ச்சானை காணோண்டா, சின்ச்சான் காணான்றது ரெண்டாவது விஷயம், அதை விட போலீஸ் என்ன துரத்துறேன்டா எதுக்குன்னே தெரியலடா மச்சான் உனக்கு தெரியுமாடா நீ தான் போலீஸ் ஆச்சு, ஏய் ஃப்ராங்க்லின் நீ அந்த ஹோட்டல் பக்கம் போனியா, அதனால தான் அந்த ஹோட்டலில் ஆக்சுவலி நிறைய க்ரைம் நடக்குது, அதனால தான் அந்த பக்கம் யாருமே போகக்கூடாது நாங்கள் சீல் வச்சுருந்தோம், நீ போகிறப்ப கூட பார்த்துருப்பே யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, நீ என்ன தேவலாம அங்கே போனேன் லூசு பயலு, உன்ன மாதிரி ஆளுங்களும் நானே சுட்டிருப்பேன், ஃப்ரெண்டுன்றதுனால நான் தான் காப்பாற்றி விட்டேன், இப்போ உன் பின்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க பாரு, அதனால தான் டீ ஆமாண்டா ரொம்ப தேங்க்ஸ்டா டே மைக்கிள், சரி அதை விட்டு உன் பின்னாடி எங்கள் சின்ச்சானது ஒழிச்சு வச்சிருக்கியா, அவனை ரெண்டு நாளும் ஆளை காணோண்டா, நேற்று போனவன்டா எங்கே நான் போனேன்னு தெரியலடா, டே மைக்கிள் உனக்கு ஏதாவது விஷயம் விஷயம் தெரிஞ்சுன்னா சொல்கிறா, நான் வேற அவனை தேடணும்டா எங்கே இருக்கானே தெரில, விஷயம் ரொம்ப சீக்ரெட்டு யார்ட்டையும் சொல்லிடாத, ஊருக்குள்ள ஒரு சைக்கிள் கிளவி வந்து சுற்றிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த கிளவி தான் நம்மளோட சின்ச்சானை கடத்திட்டா, அது யாருக்கும் தெரியாத மாதிரி நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஏன்னா எங்கள் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவனை பிடிக்கலாம்னு தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம், அந்த கிளவி எங்கே இருக்குன்னு தெரியல, ஆ அந்த கிளவியா டே மைக்கிள் இது என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லியிருக்கூடாதா, அந்த கிளவி எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும்டா, அந்த கிளவி யார் என்னன்றது எனக்கு முன்னாடியே தெரியும், அந்த கிளவி இப்போ என்ன பண்ணுறான்னு மட்டும் பாரு, அந்த கிளவியா இல்லை நானா, அந்த கிளவி சாதா கிளவி இல்லைடா தாய் கிளவி, அவளுக்கு இருக்கு நான் இன்றைக்கி யாருன்னு அவளுக்கு காட்டி தான்டா ஆக போகிறேன், ஆனால் என்ன அந்த கிளவி வீடு ரொம்ப தூரமாச்சே எப்படா போகிறது, அதான் நம்ம எக்ஸ்ட்ரோர் பைக் இருக்கே பார்த்துப்போம், ஆனால் இன்னும் நைட் ஆகிடுமே அங்கே போகிறதுக்குள்ளே, சரி முக்கி போவோம் நம்மளோட சின்ச்சானை காப்பாற்றினா வேறு வழி கிடையாது, இல்லை அந்த லூசு பையன் அடங்கி ஒரு இடத்துல இருக்க மாட்டேன் எங்கே இருந்தான்னு வேறு தெரியல, அவனை ஈஸியாக பிடிச்சிட்டு போயிடுவாங்க, கப்பை சாரப்பெல்லாம் நல்லா விடிய விடிய ஒழிஞ்சுப்பேன், ஆனால் இந்த மாதிரி இடத்துலலாம் எங்கே ஒழிவுறானே தெரியாது, யோ கிளவி உன்னை தேடி வந்துக்கிட்டே இருக்கேன், அம்மா என்ன அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு, சரி எப்படியாவது நம்ம காப்பாற்றிட்டு தானே போகணும் வேறு வழி கிடையாது நம்ம சின்ச்சானோட லூசு பாலை காப்பாற்றுறதுக்கு, என்ன இவ்வளோ பனியாக இருக்குது காலையில் நல்லா வெயில் சுள்ளு நடிச்சிச்சு இப்போ இந்த பனி விழுகுது குளிர்ந்தடா சாமி, டீ என்னடா பாட்டி வீடெல்லாம் பயங்கரமாக கட்டி வச்சுருக்கு, ஆஹா இதுதான் அந்த பாட்டி வீடாக உள்ள காரெல்லாம் இருக்குது, எப்படா இவனை போய் காப்பாற்றுறது, என்னடா இவ்வளோ கூண்டெல்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க, அம்மா என்னடா சவுண்டு, ஓ நம்ம தான் தட்டி விட்டோம் போல இருக்கு, டீ உள்ளே நிறைய பேர் நிற்கிற மாதிரி தெரியுது, ஆனால் ஆமாம் எவரும் நிற்கிறாங்க போல இருக்கு, எப்படா இவங்களெல்லாம் தாண்டி போகிறது, எத்தனை பேர் நிற்கிறாங்க, அம்மா நாலு பேர் நிற்கிறாங்க, அது கையில் வெப்பெல்லாம் வச்சுருக்காங்க, ஐயோ ஃப்ராங்க்லின் நீ என் கையிலலாம் மாட்டிடாத, மாட்டினா உன்னை இங்கே போட்டு சிப்ஸ் போட்டு அடிட்டுன்னு அடிச்சு போடுவாங்க, பேசாம ஆ இந்த போய் இந்த இதில் போய் ஒழிஞ்சுப்போம், இந்த இதில் போய் ஒழிஞ்சிக்கிட்டோம்னா நம்ம யாருனே தெரியாது, ஒழிஞ்சிட்டு நின்று கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம், ஆ எவன்டா இருக்கவன் எத்தனை பேர் இருக்காங்க, ஆமாம் அவங்களபடி இன்னும் நம்ம பாட்டி காணோம், ஆ இந்த பாட்டியோட காரு, ஐயோ பைக்கின்னு வேறு சொல்கிற மாதிரி இருக்குது, பாட்டியோட காரு உள்ள பாட்டி இருக்கா, ஆஹா பாட்டி சரக்கு அடிச்சு வச்சு மீதி பாட்டிலாக இருக்குது, உள்ளே போகிறதுக்கு வழி எது இருக்கான்னு தேடி பார்ப்போமா, வழி இருந்துச்சு நான் அசால்ட்டாக போயிடலாம், ஆனால் வழி எங்கே இருக்குன்னு தெரியலையே, சும்மா பின்னாடி போய் பார்ப்போம், எனக்கு தெரிஞ்சு பின்னாடி தான் நிறைய வழி இருக்கும், போன தடவை இந்த பாட்டி வீட்டுக்கு வந்தப்ப பின்னாடி நிறைய வழி இருந்ததை நான் பார்த்தேன், என்னடா சுற்றி கூண்டு கட்டி வச்சிருக்கு, இதுலேருந்து எப்படா தப்பிச்சு போகிறது, தப்பிக்கிறது வரை உள்ளே போகிறத பார்க்கணும், ஆ இந்த கூண்டில் சின்ன நட்டுக்கல் இருக்குது, இந்த நட்டை கழட்டி உள்ளே போயிட வேண்டி தான், போடுறா ஃப்ராங்க்லின், அப்பா எப்படியோ உள்ளே வந்தாச்சு, இந்த கதவு திறந்து போனால் ஈஸி தான், அம்மே யாராவன், ஆஹா இந்த கிளவி சாதாரண கிளவி இல்லைப்பா, தகரத்தை போட்டு மூடி வச்சிருக்கு இந்த கதவு, ஆ இங்கேயுமா டீ இந்த கிளவி எப்படா இவ்வளோ புத்திசாலி கிடையாதேடா, இவ்வளோ புத்திசாலி இருந்தால் இது அன்றைக்கே குளிச்சிருக்கணுமே, ஏசி மேலே ஏற முடியாது, ஆ அங்கே ஒரு பலகை இருக்குது இந்த பலகை மேலே ஏறிட்டோம்னு வச்சுக்கோ, மேலே அசால்ட்டாக ஏறலாம், ஐயோ மேலே ஏறினா பனி வர விழுகுதே, நம்ம வேறு ஸ்வெட்டர் போட்டு வரலையே, என்னடா இந்த குளிர் குளிருது, ஆஹா பனியினோட இருந்தால் இந்த குளிர் குளிர் முழு இருக்குது, ஏன்னா சத்தம் கேட்குது கீழே, என்னடா சுத்தியமாக கட்டி வச்சுருக்கோம் அந்த கிளவி, இந்த கிளவிலாம் சும்மா விடக்கூடாது, ஏது இந்த காசு, ஆஹா கீழே தான் நிற்கிறானுங்க, சத்தம் கேட்காமல் எப்படியும் ஓடுறான் ஃப்ராங்க்லின், கேட்டுச்சுன்னு வச்சுக்க இங்கேயே நம்மளை கீஸ் பீஸாக வெட்டி போட்டுருவாங்க,
உள்ளே பார்ப்போம், இன்னும் உள்ளே எப்படி போகிறதுக்கு வழி இல்லையே. சரி பெசாமல் எனக்கு ஒரு ஐடியா, பின்னாடி ஒரு வழி இருந்துச்சு, அங்கே போயிட வேண்டியதேன். ஆ என்னடா இங்கேயே அடைச்சி வச்சுருக்கா, ஏது இவ்வளோ காசு இந்த மரம்லாம் வாங்குறதுக்கு இந்த கிழவிக்கு? ஒருவேளை கிழவி கொலை பண்ணுறதை விட்டுட்டு திருட ஆரம்பிச்சிருச்சோ, பண்ணாலும் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா ஏதோ கல்லர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம் டீ, இந்த கிழவி எல்லாத்தையும் சாப்பிட்டு உள்ளே புதச்சி வச்சுருது போல இருக்குது, யாரையோ ரிப்பின்னு வேறு புதச்சி வச்சுருக்கு. ஆ இங்கே ஒரு வழி இருக்குது, இதுக்குள்ளே போவோம். டீ என்னடா இது, டீ இது முதல்ல கறி போல இருக்கே, என்னடா முதலே மாடாடா, என்னடா இப்படி வெட்டி வச்சுருக்காங்க. ஆ அங்கே ஒருத்தர் படுத்து கிடக்கும், ஆஹா டீ அவனை செத்துக்கிட்டான் போல இருக்கே, யாராவது காப்பாற்றுங்கடா சாமி. யாராவே இங்கே அமைதியாக உட்காந்துருக்குவேன், என்ன பண்ணுறியான் டீ, பூஜை பண்ணுறான் போல இருக்கு. டீ சுற்றி போனதில் வச்சு பூஜை பண்ணிட்டுருக்கான் டீ, இது நம்ம கிராண்ட் பாவாச்சு. ஐயோ டீ தப்பிச்சு விட்ற ஃப்ராங்க்லின் சின்சானாவது யாராவது, ஆ யாராவங்க, ஆஹா நிறைய குழந்தைகளை கடத்தி வச்சுருக்கேன் போல இருக்கு, என்னடா வெறும் கால் மட்டும் தொங்குது. ஆஹா டே ஃப்ராங்க்லின் ஓடுறா, உசுரை காப்பாற்றி போடா. ஐயோ சுற்றி கபோர்டு வேறு அடிச்சு வச்சுருக்காங்க, எப்படா தப்பிச்சு போகிறதுன்னு தெரியலீங்க. ஐயோ கதவு திறக்குது, ஆ இந்த மேனேஜர் ஓடிடுண்டா, எகிரி குச்சாச்சு ஓடிடுண்டா சாமி. ஆஹா யாராச்சும் என்னை காப்பாற்றுங்க, சரியான இடத்துல மாட்டிக்கிட்டேன். ஐயோ எப்படா தப்பிக்கிறது, சுற்றி ஷெட்டாக போட்டு வச்சுருக்காங்களே, யாராவது என்னை காப்பாற்றுங்க.